Hello friends, நம்ம என்ன பார்க்க போறோம்னா நீங்க சிஸ்டம் ஆன் பண்ண உடனே இந்த மாதிரி கண்டினியூஸா பீப் சவுண்ட் வந்துச்சுனா அது எப்படி வந்து சால்வ் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ பாருங்க நான் சிஸ்டம் வந்து ஆன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி உங்க டெஸ்க்டாப் பிசில கண்டினியூஸா இந்த மாதிரி சவுண்ட் வந்துகிட்டே இருக்கு. டிஸ்ப்ளே எதுவுமே வரலிங்க வராத பட்சத்துல ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணனும்னா உங்க சிபி வந்து அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற ரேமை வந்து நல்லா வந்து தொடச்சிட்டு போடுங்க. மோஸ்ட்லி 90% வந்து இந்த ப்ராப்ளத்தினால தான் அந்த டிஸ்பிளே வராத கண்டினியூஸாக வந்து சவுண்டு வர்றதுக்கு வந்து காரணமாக இருக்கும். இப்போ நான் இந்த சிஸ்டம் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பாருங்கள் சவுண்டு வந்துக்கிட்டே தான் இருக்குது. இதில் வந்து ரெண்டு ஸ்லாட் இருக்குது. இப்போ உங்கள் சிபியோட பவரை வந்து பிடுங்கி விட்ருங்க. இப்போ வந்து உங்கள் அந்த ரேமை வந்து எடுங்க. ரெண்டு பக்கம் அந்த கிளிப்பை அமுத்தி கீழே பிடிச்சிங்கன்னா ரேம் வந்து மேலே வந்துடும். இப்போ உங்கள் வேஸ்ட்டு கிளாத்தில் வந்து நல்லா வந்து அழுத்தி தொடச்சிருங்க. சம்டைம் வந்து ரேமை தொடச்சி போட்டாலும் டிஸ்பிளே வந்துடும். இல்லாட்டி உங்கள் வீட்டில் வந்து ப்ளோயர் இருந்துச்சுன்னா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ரேமோட ஸ்லாட்டில் வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு போட்டிங்கனாலும் டிஸ்பிளே வந்துடும். சம்டைம் வந்து ரேம் வந்து ப்ராப்ளமாக நீங்கள் வந்து ரேம் வந்து ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா ரெண்டு ஸ்லாட்லேயும் போட்டு பார்த்தீங்கன்னா சம்டைம் டிஸ்பிளே வராது. நீங்கள் வேறு ரேம் போட்டு செக் பண்ணி பாருங்கள். இல்லாட்டி ஒரு ரேமில் வந்து சில டிஸ்பிளே வரலினாலும் இன்னொரு ரேமில் போடுங்க, சம்டைம் வந்து டிஸ்பிளே வந்துடும். இந்த சிஸ்டத்தில் என்ன ப்ராப்ளம்னா டஸ்ட்டு மட்டும்தான் ப்ராப்ளம். ரேமை வந்து நல்லா தொடச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ ஆன் பண்ணுறேன். ஓகேங்க, பாருங்கள் ஆன் ஆயிடுச்சு. இது ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். உங்கள் டெஸ்க்டாப் பிசியில் கண்டினியூஸாக சவுண்டு வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணால் உங்கள் சிபி ஓப்பன் பண்ணிட்டு ரேம் வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு போட்டிங்கனாவே டிஸ்பிளே வந்து வந்துடும். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்களே வந்து சால்வ் பண்ணிக்கலாம்.